வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் வினோத் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சதுரங்க வேட்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, நல்லவனாக வாழ்ந்தால் செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்டவனாக வாழ்ந்தால் இங்கேயே சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு எண்ணம் கொண்ட ஹீரோ, பணம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம்னா அந்த பணத்துக்காக என்ன வேணால் செய்யலாம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை தப்புன்னு உணர்ந்து அவன் திருந்துறப்போ அவனை இந்த சமுதாயம் திருந்த விடுதா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. சூதுகவும் மூடர் கூடும் இந்த மாதிரியான படங்களை ரசித்தவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். அந்த ரெண்டு படங்களே கூட அது கற்பனை கதை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நாமளோ அல்லது நம்மளை சுற்றி இருக்கவங்களோ அனுபவித்த விஷயங்களை படமாக எடுத்துருக்கிறாங்க. சமுதாயத்தில் நடந்த அல்லது நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மையான மோசடி சம்பவங்களை கதையாக பின்னி படம் பண்ணியிருக்கிறதுனால இதில் நேரடியாக நம்மளை தொடர்பு படுத்திக்கிட்டு இந்த படத்துடைய கதையை ரசித்து பார்க்க முடியுது நம்மளால். இந்த படம் முழுக்க மோசடி பெறுவர்கள் எப்படியெல்லாம் மோசடி செய்வாங்க அப்படின்றதே மையப்படுத்தி படத்தை எடுத்ததுனால, எப்படி ரமணா படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரி டாக்டர்னாலே நம்மளாம் உஷாராயிடுறோமோ, அந்த மாதிரி இந்த படத்தை ஒருத்தன் பார்த்துட்டான்னா அவனை சாதாரணமாக யாரும் மோசடி பண்ணிட்டு போயிட முடியாது. அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் இது. இந்த படத்துடைய டைரக்டர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்த மோசடி பெறுவர்களெல்லாம் நல்லா ரீட் பண்ணி நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றது படம் முழுக்க தெரியுது. உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் டைரக்டரான குவென்டின் டாரண்டினோ, சினிமான்றது ஒரு நொடிக்கு 24 ஃப்ரேமில் படம் காட்டுறது சினிமா கிடையாது. அந்த 24 ஃப்ரேமில் ஆடியன்ஸை எத்தனை வாட்டி ஏமாற்றணும் அப்படிங்கிறது தான் சினிமா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை இவர் ரொம்ப சரியாக கடைப்பிடிச்சிருக்காரு. இவருடைய ஸ்கிரிப்ட்லேயும் சரி, படமாக்கின விதத்துலேயும் சரி, ஆடியன்ஸ் நல்லா சீட் பண்ணி பண்ணியிருக்காரு. அவருடைய பாதிப்பு இவர்கிட்ட நிறையவே இருக்குது. அவர் படத்தில் வர்ற மாதிரியே சாப்டர் சாப்டராக கதையை கொண்டு போயிருக்காரு. இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது கூடவே வேலை இல்லாத பட்டதாரி ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால பெரும்பாலான தேட்டர் அந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க. இந்த படத்துக்கு தேட்டர் செட்டப்பே சரியாக கிடைக்கல. அப்படி கிடைச்ச ஒன்று ரெண்டு தேட்டர்லையும் கூட 2 ஷோ 3 ஷோ தான் கொடுத்துருக்குறாங்க. படத்துக்கு பெருசாக ஓப்பனிங் கூட இல்லை. ஆனால் படத்தை பார்த்த எல்லாருமே இந்த படம் ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் இந்த படம் பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூதுகவும் மூடர்கவும் கூடம் இந்த மாதிரியான படங்களை நீ பார்த்து ரசிச்சிருந்தீங்கன்னா இந்த படத்தையும் நிச்சயமாக ரசிப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.